கோடி பேருடைய முழக்கமாக ஓங்கி ஒலிக்கிறது பாசிச பாஜக ஒழிக. இன்னைக்கு 2 ஆண்டுகள் கழித்து, இந்த 2 ஆண்டுகள் கழித்து எங்களுக்கு கொடுத்துருக்கிறாங்க. ஊர்ல ஒன்று சொல்லுவாங்க, நல்லதெல்லாம் லேட்டாக தான் நடக்கும். இன்று ஒன்று நடந்திருக்கிறது. தேர்தல் April 18 முன்னாடி திருமுருகன் காந்தி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உரையாற்றுகிறார். May 18 இங்கு உரையாற்றுகிறது என்றால், வரக்கூடிய May 23 கோயம்புத்தூர் தொகுதியிலே பாஜக சவுக்கடி கொடுக்க போறது நிசப்த உண்மையாக இருக்கிறார். கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய யூனிட்ஸ் மட்டும் 27,209 யூனிட்ஸ். 2016-2017 இருந்த யூனிட்ஸோடைய அளவு என்பது 267,310. ஆக 2007-2008 27,000, 2010 கிட்டத்தட்ட 230,000 யூனிட்ஸ் உருவாக்க பெருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால், உங்களுடைய உழைப்பினாலும் இந்த மண்ணினுடைய சாராம்சனாலும் உருவாக்கப்பட்டது. ஆனால் இது கடைசி காலகட்டத்தில் அந்த டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தாங்களே, கருப்பணம்லாம் ஒழிச்சிட்டாங்களே, பார்த்துருப்பீங்களே, அந்த கருப்பணம் ஒழிப்பு கொண்டு வந்த பிறகு ஒரே வருடத்தில் அன்பாந்த தொடர்களே 267,710 இருந்த யூனிட்ஸ் ஒரே வருடத்தில் 217,981 யூனிட்ஸாக குறைக்கப்பட்டது. ஒரே வருடத்தில் 50,000 நிறுவனங்கள் மூடப்பட்டது. 50,000 நிறுவனங்கள் இங்கே மூடப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட ஒரே ஆண்டு காலகட்டத்தில் 10,000 கோடி ரூபாய் இந்த மண் இழந்திருக்கிறது. 2016-17 ஆண்டு வருவாய், கோவை மாநகரத்துடைய ஆண்டு வருவாய் MSME மட்டும் 36,221.78 கோடி. ஆனால் கருப்பு பண ஒழிப்பு நரேந்திர மோடி ஒரு பொய் சொன்னார்ல, அதுக்கு பிறகு 2017-18 பிறகு 25,373.12 கோடி தான் வந்திருக்குன்னா, ஒரே ஆண்டில் 10,000 கோடியை இந்த மண் இழந்திருக்கிறது. அதனால் கிட்டத்தட்ட வேலை இழந்தவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? கோவை மாநகரத்துல இருந்து வெளியூர்ல இருந்தெல்லாம் வருவாங்க. இங்க MSME தடை தோங்குகிற காரணத்தினால் இந்த எப்படிப்பட்ட பூமி இது? கோவை நகரத்தையும் கோவை மக்களையும் நேசிக்காதவர்கள் யாரா இருப்பாங்க தமிழ்நாட்டில்? அப்படிப்பட்ட ஒரு இயற்கை சூழல், அப்படிப்பட்ட சிறுவாணி தண்ணியை குடிச்சிட்டு வளர்ந்தக்கூடிய ஆட்கள் அத்தனை பேருமே அதுக்காகவே வெளியூர்ல இருந்து இங்க வந்தவங்களை நான் பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்ட இடத்துல இந்த மக்களை ஓயக்கூடிய அளவில் கடந்த ஓராண்டுகள் அந்த 2017-2014 காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு இழந்தது மட்டும் 2016-2017 18,909 பேர் இங்க வேலை செஞ்சாங்க. ஆனா அந்த டிமானிட்டைசேஷன் பிறகு 2017-2018 13,78,544 பேர் இருக்காங்கன்னா, நீங்கள் ஒரே ஆண்டில் 519,075 பேர் வேலை இல்லாமல் இந்த நரேந்திர மோடி அரசு உங்களை வெளியில் அனுப்பிச்சிருக்கு. இந்த வருஷம் கழிச்சு கோயம்புத்தூர்ல கூட்டம் நடத்த முடியிருந்தனால் தமிழ்நாட்டில் நடப்பது ஜனநாயக ஆட்சி என்று நம்மால் நம்ப முடியுமா? வெள்ளக்காரங்காலத்தில் கூட கூட்டம் நடத்துவதற்கு என்பது அனுமதி மறுக்கப்பட்டதில்லை. வெள்ளக்காரங்காலத்தில் கூட்டத்துக்கு அனுமதி ரத்து என்பது மட்டுமல்ல, சிறைப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பையும் அந்த வெள்ளைக்கார அரசு கொடுத்திருக்கிறது. சிறையிலே உணவிலே எதை வேண்டுமானால் கலந்திருக்க முடியும் என்றால் காந்தியடிகள் உயிரோடு இருந்திருக்க முடியாது. ஆனால் இந்த அரசு அத்தனை கொடுமைகளையும் செய்து கொண்டிருக்கிறது என்றால் இந்த அரசு வீழ்த்தப்பட வேண்டுமா இல்லையா என்பதை உங்கள் முடிவுக்கு விட்டுவிடுகின்றேன். இந்த ஊர் நான் படித்து வளர்ந்த ஊர். இதே ஊர்ல இதே தெருவில் என்னுடைய பள்ளிக்கூட காலத்தில் இருந்து கல்லூரி காலம் வரை அரசியல் பேசித்திருந்த பகுதிகள் இது. முற்போக்கு அரசியலை இந்த பகுதியின் ஒவ்வொரு தெருக்களின் மூலைகளில் நின்று நாங்கள் பேசியிருக்கின்றோம். ஒவ்வொரு தேநீர் கடைகள் நின்று பேசியிருக்கின்றோம். ஆனால் என்னுடைய இந்த ஊரில் கூட்டம் நடத்துறதுக்கு முடியலன்னால் தமிழ்நாட்டில் நடத்தப்படக்கூடிய ஆட்சி என்பது என்ன என்பதை என் குழந்தை கூட புரிந்து கொள்ள முடியும். இங்கே அமர்ந்திருக்கிற தோழர் ஆரிச்சாமி அவர்கள் எங்களுக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷனா தோழர் ஆரிச்சாமி அவர்கள் தான், தோழர் கு ராமகிருஷ்ணன் அவர்கள் தான், ரெண்டு பேர் தான். இந்த இரட்டையர் தான் தமிழ்நாட்டிலே இந்த கொங்கு மண்டலத்திலே இந்த அரசியலை எங்களிடத்திலே கூர்மையாக வளர்த்தெடுத்த எங்களது முன்னோடிகள். இவர்களது ஈகம்தான் எங்களை எல்லாம் அரசியல் மேடையில் இன்று நிற்க வைத்திருக்கிறது. எங்களுடைய கல்லூரி காலத்தில் இவர்கள் சிறையில் இருந்தார்கள்.
ராஜீவ் காந்தி கொலை நடந்த பிறகு தமிழ்நாடு முழுவதும் அடக்குமுறை, அதிலே கோயம்புத்தூரிலே மிக கடுமையான அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள். நீங்க தமிழ் தமிழ் என்று பேசினாலே கைது சிறை என்கின்ற நிலை இருந்த காலத்திலே தமிழனுடைய உரிமை குறித்து முழங்கியவர்கள் இன்றும் முழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் தான் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய தோழர். அவர்கள் எதற்கும் மஞ்சியதில்லை. எனது பள்ளிக்கூட காலத்திலே அரசியல் பயின்றது அவர்கள் சுவரெழுத்தில் இருந்துதான். இந்த ஜெயில் ரோட்ல இருக்கக்கூடிய சுவரிலே அவர்கள் தந்தை பெரியாரின் கருத்துக்கள் எழுதி வைத்திருப்பார்கள். நான் படித்த மணி ஸ்கூல் பக்கத்தில் திருமுறை கூட்டங்கள் நடக்கும். அவர்களது கருத்துக்கள், அவர்கள் சுவரில் எழுதிய எழுத்துக்கள் தான் எங்களை எல்லாம் அரசியல் படுத்த வைத்தது. இன்று இந்த சுவர்களில் தாமரை இருக்கிறது என்றால் அது நம்முடைய அரசியலுக்கு அவமானமாக நான் கருதுகின்றேன். அழிக்கப்பட வேண்டிய தாமரை சுவரிலிருந்து மட்டுமல்ல, நம் மனதிலிருந்தும் நமது வரலாறிலிருந்தும் அழிக்கப்பட வேண்டிய அடையாளமாக தாமரை என்று இருக்கிறது. அன்பான தோழர்களே, ஒரு அற்புதமான நகரம் இந்த கோவை நகரம். இந்த அவினாசி சாலையில லட்சுமி மில்ஸ்ல ஆரம்பிச்சு ஏர்போர்ட் வரைக்கும் பார்த்தோம்னா 8 பள்ளிக்கூடம், 2 மருத்துவக் கல்லூரி, 2 பொறியியல் கல்லூரி, 3-4 கலைக்கல்லூரிகள் என்று ஒட்டு மொத்தமாக இந்த சாலையே ஒரு கல்வி சாலையாக இருந்த இடம். நான் படித்த காலத்திலே தொழிற்சாலைகளில தொழிலாளர்கள் அரசியல் உரிமையில் இருந்து அனைத்து உரிமைகளுக்கும் முழங்கிய கூட்டங்கள் இந்த தெருக்களில் நடந்த நிகழ்வுகள். அவை ஒரு அற்புதமான வாழ்க்கை இந்த கோவ நகரத்திற்கு இருந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்கிறோம்? இந்த நகரம் மதவெறியால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்தியாவினுடைய மோசமான வன்முறைகள் நடந்த இடத்தில் கோவைக்கும் ஒரு முக்கிய பொறுப்பு இருக்கிறது என்றால் இந்த நகரம் எதை நோக்கி தள்ளப்பட்டிருக்கிறது என்பதா முக்கியம். கடந்த 30 ஆண்டுகள்ல கோயம்புத்தூரை 2 இடத்தை நோக்கி தள்ளியிருக்கிறாங்க. ஒன்று மதவெறியை நோக்கி தள்ளியிருக்கிறாங்க, இன்னொன்று தனியார் மயத்தை நோக்கி தள்ளியிருக்கிறார்கள். இந்த இரண்டும் சேர்ந்தால் இந்த நகரம் சீரழிந்து போகும். அதான் சீரழிஞ்சிட்டு இருக்குது. இங்க இஸ்லாமியர்கள் மீது 98 நடந்த அந்த வன்முறை இந்த நகரத்தினுடைய அமைதியை சீர்குலைத்தது, இந்த நகரத்தினுடைய பண்பை சீர்குலைத்தது, இந்த நகரத்தினுடைய ஒற்றுமையை சீர்குலைத்தது. இந்த நகரத்திலே வணிகம் புரிந்து கொண்டிருந்த பல்வேறு மக்கள், பல்வேறு சமூக மக்கள் அந்த இடங்களில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டதுதான் 98 நடந்த கலவரத்தினுடைய விளைவு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதுவரை தமிழர்கள் வணிகம் செய்து கொண்டிருந்த அந்த வடகோவை பகுதிகளிலே ஆர்எஸ்புரத்தில் பூ மார்க்கெட்ல வெரைட்டிகால் ரோட்ல ஒப்பனக்கார தெருல உக்கடத்தில் இருந்து தமிழர்கள் அப்புறப்படுத்தப்பட்ட குஜராத்திகளும் ராஜஸ்தானிகளும் வந்து தங்கள் தொழிலை தொடங்கிய இடமாக, தங்களது ஆக்கிரமிப்பு நிலமாக மாற்றப்பட்டதைத்தான் கோவையில் நடந்த அந்த வன்முறை என்பது எழுதி சென்ற வரலாறு. அரசியல் இல்லாமல் கலவரங்கள் நடப்பதில்லை. கலவரத்திற்கு ஒரு அரசியல் இருக்கிறது. கலவரத்துக்கு பின் ஒரு அரசியல் நோக்கம், பொருளாதார நோக்கம் இருக்கிறது. இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதல் நடக்குது என்றால் வெறுமனா இஸ்லாமிய மதம் அது இந்து மதத்துக்கு எதிரானது என்று சொல்லி அல்ல. அன்பானவர்களை புரிந்து கொள்ளுங்கள், இஸ்லாமியர்களுடைய பொருளாதார நலனை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்று உயர் சாதி இந்துக்கள் செய்கின்ற சதிதான் இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதல். ஏன் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அரேபியாவிலிருந்து வந்தவங்களா சொல்லுங்க பார்ப்போம். அரேபியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்களா? உயர் சாதி இந்துக்கள், ஆரியர்கள் வெளியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் என்பதை நம்ம வரலாற்று புத்தகத்தில் படிச்சிருக்கோம். இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் யார்? இங்கே ஆதிக்கமாக இருப்பது எது? அரபியோ உருதோ ஆதிக்கமாக இங்கு இல்லை, சமஸ்கிருதம் தான் ஆதித்த ஆதிக்கமாக இருக்கிறது. ஆக இஸ்லாமியர்கள் மீது நடத்தப்படுகின்ற வன்முறைக்கான அடிப்படை காரணம் என்னன்னா 2. 1, இந்து மதத்தினுடைய தீண்டாமை கொடுமையிலிருந்து தப்பித்த அடித்தட்டு மக்கள் இஸ்லாமியத்தை நோக்கி நகர்ந்துறாங்க. நமது சகோதரர்கள் இஸ்லாமியர்கள் என்ன தப்பு நடந்திருக்கீங்க? கோனியம்மன் கோயில் தேர் ஓடிச்சுன்னா அந்த சோபாக்காரர் பக்கத்தில் தேர் நிற்கும் பொழுது அந்த தேரை இழுத்து சென்றவர்களுக்கும் அங்கே அந்த கடவுளை வணங்கியவர்களுக்கும் நீர்மாறு கொடுத்தது இஸ்லாமியர்கள் தானே? அவனுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்கோங்க. அவனுக்கு என்னன்னா இந்த உயர் சாதி இந்துக்களுக்கு நம்மளுடைய பிடியிலிருந்து விலகி போன, தப்பித்து போன இஸ்லாமியர்கள் பழி வாங்கணும். 1. 2, இந்தியா முழுவதும் வணிக சமூகமாக இருக்கக்கூடிய குஜராத்தி மார்வாடிகளுக்கு போட்டியாக இருப்பது இஸ்லாமியர்கள். ஆக இஸ்லாமியர்களுடைய பொருளாதாரத்தை முறிச்சோம்னா முழு ஆக்கிரமிப்பும் யாருக்கு வரும்? சேத்துகளுக்கு வரும், குஜராத்திகளுக்கு வரும்.
இதை நான் சொல்லவில்லை, அவர்களை எழுதி வைத்திருக்கிறார். அதனால தந்தை பெரியார் சொல்கிறார், இந்தியா சுதந்திரம் அடைஞ்சவோ சொல்றார், இந்த நாடு பார்ப்பனர்களுக்கும் பணியாக்களுக்கும் சொந்தமானதுன்னு சொல்றார். பணியாக்கள் சேட்டு, வேற ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்டவனுக்கு இந்த நாடு தேவை. அதுவரை அதிகாரத்தை இழந்த உயர்சாதி இந்துக்கள், பிராமணர்கள் என்கிற பார்ப்பனர்களுக்கு அதிகாரம் வேணும். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த நாட்டை அடிமைப்படுத்தினார் என்று தந்தை பெரியார் சொல்லுகிறார். நான் சொல்லல, தந்தை பெரியார் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட சுதந்திரத்திற்காகத்தான் நாம் அடிமைப்பட்டோம். நாம் அந்த அப்படிப்பட்ட சுதந்திரம் தான் நம்மை அடிமைப்படுத்தியது. அதைத்தான் அவர் சொல்றார். அதுதான் கருப்பு சட்டை போட்டார். இந்த கருப்பு சட்டைக்கு வரலாறு அதான். இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் இருந்தால் அரசியலை பார்க்க வேண்டியது இருக்கிறது. அன்பான தோழர்களே, இப்படியாக இஸ்லாமியர்கள் மீது வன்முறை ஏவ வேண்டும் என்று சொல்லி ரெண்டு வேலையை பண்றாங்க. இந்தியா சுதந்திரம் அடைந்த உடனே 1947 சுதந்திரம் அடைகிறது. RSS இந்து மகாசபையும் இரண்டு வேலைகளை திட்டமிடுகிறார்கள். இந்த தேசத்தை இந்துத்துவ தேசமாக பார்க்க வேண்டும், மாற்ற வேண்டும் என்பதற்காக. ஒன்று, காந்தியாரின் கொலை, காந்தியடிகளை படுகொலை செய்து அதை இஸ்லாமியர்கள் மீது போட வேண்டும் என்று சொல்லி கோட்சே என்கின்ற மராத்திய பிராமணன் கையில இஸ்மாயில் என்று எழுதி கொண்டு காந்தியாரை படுகொலை செய்யறாங்க. இந்த கோட்சேவை பிடிச்சா இஸ்லாம் இஸ்மாயில் என்ற பெயர் இருக்குது. ஆக இஸ்லாமியர் தான் காந்தியை கொலை செஞ்சிட்டான்னு சொல்லி இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்களை படுகொலை செய்ய வேண்டும், இனப்படுகொலை செய்ய வேண்டும் என்று RSS திட்டமிடுகிறது. ஆனால் கோட்சே யார் என்று கண்டுபிடிக்கப்பட்ட காரணத்தினால் இந்த இனப்படுகொலை நடக்காமல் நின்று போகிறது. இந்த படுகொலை நடந்து 10 மாதங்கள் என்ன பண்றாங்கனால், இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த பாபர் மசூதி என்கின்ற இடத்திலே, அந்த அன்னைக்கு இருந்த பாபர் மசூதிக்குள்ளே நடு இரவிலே 1948 December 22 இந்துத்துவ கும்பல்களின் ஒரு கூட்டம் உள்ள போய் ராமர் சிலையை வைக்குது. அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அவர்களை பிடிச்சு கொண்டு போய் காவல்துறை ஒப்படைக்கிறாங்க. அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்குது. அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது. பாபர் மசூதிக்குள் இவர் ராமர் சிலையை வைத்து ராமன் பிறந்த இடம் என்று பிரச்சனையை கிளப்புறான். இந்த பிரச்சனை, ராம என்னைக்கு பாபர் மசூதிக்குள்ள பிறந்தாருன்னா 1948 December 22 தான். அதான் அவர் பிறந்த நாள். நாங்க என்ன கேட்கிறோம்னா, இது ராம ஜென்மபூமி, இது ராமர் பிறந்த இடம் அப்படின்னா வரலாற்று அதுக்கான பதிவு இருந்திருக்கோம்ல? 48 பதிவு வருதா? நாங்க என்ன கேட்கிறோம்னா, இது ராமர் பிறந்த இடம் என்று இந்து துறவி என்று நீ கொண்டாடுகிறாயே, விவேகானந்தர் அன்னைக்கா சொல்லியிருக்காரா? பரமஹம்சர் அன்னைக்கா அதை எழுதி வச்சிருக்கிறாரா? அதற்கு முன்பு இந்த ஆரிய சமாஜமும் பிரம்ம சமாஜமும் பேசி இருக்கிறதா? கேள்வி கேட்கிறோம், பதில் சொல். கிடையாது. சசிகுமார் என்ற மரணத்தை முன்வைத்து நடந்த கலவரத்தில் 1400 கோடி ரூபாய் கோவையில சூறையாடப்பட்டது. ஆனால் எங்களுக்கு அனுமதி கிடையாது கூட்டம் நடத்துறதுக்கு. ஏன்னா அந்த துளசிதாசர் உண்மையெல்லாம் சொல்லிடுவோம். இந்த உண்மையை யார் கேட்டு திருந்துறாங்களோ இல்லையோ, காவல்துறை கேட்டு திருந்திரும். அதான் பயப்படுறான், அதான் பிரச்சனை அவனுக்கு. இங்க இருக்க காவல்துறைக்கு, இங்க May 17 இயக்கமா, தந்தை பெரியார் திராவிட கழகமா, இங்க இருக்கக்கூடிய அம்பேத்கர் இயக்கங்களா, இவங்க எல்லாம் தீவிரவாதிகள், இவங்க எல்லாம் நக்சலைட் சொல்லி சொல்லி மண்டலத்தை வச்சிருப்பாங்க. இந்த காவல்துறையை சார்ந்தவர்கள் உண்மையை தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக நம்மளுக்கு கூட்டம் போறது அனுமதியே இல்லை. மக்கள் தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்கிற பிரச்சனை இல்ல, காவல்துறை சேர்ந்தவர்கள் அரசியல் பற்றிவிடக் கூடாது. அதான் நோக்கம் அவங்களுக்கு. 1400 கோடி ரூபாய் சூறையாடப்பட்ட பொழுது கோவை காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தது? என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க? அந்த பணம் யார் பணம்? எம் மக்கள் பணம், எம் மக்கள் உழைந்து சேர்த்த பணம். அது சூறையாடப்பட்ட பொழுது கைகட்டி வேடிக்கை பார்த்தது கோவை மாவட்டத்தினுடைய காவல்துறை. தமிழ்நாட்டிலே முதல் முறையாக பேருந்து நிலையத்தில் கேட்டு போட்டு 10 மணிக்கு பூட்டின வழக்கம் கோயம்புத்தூர் தான் இருந்தது. அவ்வளவு பாதுகாப்பு. ஆனா இந்துத்துவவாதிகள் சூறையாடும் பொழுது கைகட்டி வேடிக்கை பார்க்கறீங்க. எதுக்கு காவல்துறை? அதான் கேள்வி கேட்கிறோம் நாங்க. என் மக்களை பாதுகாப்பதற்கு தாங்க அரசு. என் மக்கள் பாதிக்கப்படும் பொழுது அதை கைகட்டி வேர்க்க வேடிக்கை பார்ப்பதற்கு அரசு தேவையில்லை. அப்புறம் எங்க சவுக்கிதார் கதையெல்லாம்? வேலிய பயிரை மேஞ்சிருக்கிற பேர் தான் சவுக்கிதார், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆக இப்படியாக கோயம்புத்தூரினுடைய பொருளாதாரத்தை சீரழிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒன்னு, இஸ்லாமியர்களை
அங்க வணிகத்திலிருந்து வெளியேற்ற வேலையை பண்ணாங்க, கிட்டத்தட்ட வெற்றிகரமா பண்ணிட்டாங்க. நம்ம பயந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம், நம்ம பாயங்களை அடிச்சாச்சு, பாயங்கள நம்மளை பார்த்து பயப்படுறாங்கன்னு. அட முட்டா பசங்களா, உங்க தொழிலும் போயிருச்சுடா, உங்க வணிகமும் போயிருச்சு. நீங்க ஆர்எஸ்புரத்துல யார் இருக்கிறா, டவுனால யார் இருக்கான்னு தெரியாத உனக்கு, மரக்கடல் யார் இருக்கான்னு தெரியாத உனக்கு, 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்தில் யார் வணிகம் செய்து கொண்டிருந்தார்கள், உன் சகோதரர்கள், உன் பெற்றோர்கள், உன் மாமா மச்சான் வேலை செஞ்சுட்டு இருந்தான். இன்னைக்கு அது கிடையாது இல்ல, இன்னைக்கு அது கிடையாது. திரும்ப திரும்ப இந்த கும்பலுக்கு நீங்க வாய்ப்பை கொடுத்தீர்கள் என்றால் ஒட்டுமொத்த கோயம்புத்தூரை காலி செஞ்சுட்டு குஜராத்காரன் முழுவதும் இங்க வந்து விடுவான் என்கிற நிலை தான் உருவாகும். கோவை நகரம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் முக்கியமான நகரம் கோயம்புத்தூர். தொழிலாளர் உரிமைக்காக கடுமையான போராட்டத்தை நடத்திய நகரம் கோயம்புத்தூர். புரட்சிகர அரசியல் முற்போக்கு அரசியல் நடந்த இடம் கோயம்புத்தூர். இந்த இடத்துல மதவெறி அரசியல் வந்திருக்குது. எப்படி இந்த ஊர் உருப்படும் சொல்லுங்க பாப்போம். பாஜக என்னைக்காவது கல்லூரியை கட்டுறத பத்தி பேசியிருக்கானா, பள்ளிக்கூடம் கட்டுறத பத்தி பேசியிருக்கானா, மருத்துவமனை கட்டுறத பத்தி பேசியிருக்கானா, நமக்கு வேண்டுகின்ற அடிப்படை வசதிகளை கட்டமைக்கிறத பத்தி பேசியிருக்கானா, தொழிற்சாலை கட்டுறத பத்தி பேசியிருக்கானா? இல்ல, கோயிலை பத்தி மட்டும்தான் பேசுவான். அங்கதான் உண்டியல் இருக்குது, அந்த உண்டியல் சாதி இவன் கையில இருக்கு, அதான் வேணும் உனக்கு. வளர்ச்சியை பத்தி பேசல, மோடி வளர்ச்சியை கொண்டு வருவார் என்று நம்பி போன இந்திய மக்களுக்கு நாமத்தை போட்டு அனுப்பியிருக்கிறார் சௌகிதார். கோவையினுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டின் வளர்ச்சி மிக முக்கியமானது. கோவைக்குன்னு வரலாறு இருக்குது, ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்குது. இன்னைக்கு நம்ம வளர்ச்சிக்கு திடீர்னு வரல, மிக வேகமாக வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த கோவை நகரம் இன்னைக்கு மதவெறிகளால் சூறையாடப்பட்டு இந்த நகரம் தனியார் மயத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்குது. தனியார் மயத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் கோயம்புத்தூருக்கு வந்தா வெளியே, கோயம்புத்தூரை விட்டு காலி விட்டு வெளியே போகக்கூடாதுங்கிறதுக்கான விருப்பத்துக்கான அடிப்படை காரணமே சிறுவாணி தண்ணி. வீட்டுக்கு வர்றவங்களுக்கு தண்ணி கொடுப்பாங்க, அந்த சிறுவாணி தண்ணி குடிச்சா குடிக்க நிறுத்த முடியாது, வயிறு முட்டை வரைக்கும் தண்ணி குடிப்போம். இளநீரை விட சுவை மிகுந்தது சிறுவாணி தண்ணி. ஆனால் இன்னைக்கு அது சூயஸ் என்கின்ற ஒரு பிரெஞ்சு நிறுவனத்துக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. அந்த நிறுவனம் தான் நம்ம வீட்டுக்கெல்லாம் தண்ணீர் திறந்து விட போறான். அந்த நிறுவனத்துக்கு காசு கொடுத்து தான் நம்ம தண்ணீரை வாங்கணும். ஆக தமிழ்நாட்டினுடைய தண்ணீர் தனியார் மயம் முதலிலே கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சிருக்கு. நீங்க எப்படி மொபைல ரீசார்ஜ் பண்ணா உங்களுக்கு டாக் டைம் வருதோ டேட்டா வருதோ அது மாதிரி தண்ணி வரப்போகிறது. இதை செய்யறதுக்காக சூயஸ் நிறுவனம் சிறுவாணியில் ஒரு அணைக்கட்ட போறதில்லை, பெரிய குழாய் வதைக்க போறதில்லை, உங்க தெருக்களை குழாய் போட்டு பைப் போட போறதில்லை, உங்க வீட்டில் மீட்டர் மட்டும் தான் மாட்ட போறான். அந்த மீட்டரில் வச்சுக்கிட்டு காசு வசூலிக்க போறான். அங்க குழாய் போடுறதும் அணைக்கட்டுறதும் அங்கிருந்து கொண்டு வந்து சேர்த்துறதும் அரசாங்கத்தின் பொறுப்பு. இங்க வீடுகளில பைப்பை திறந்து விட்டு காசு வாங்க வேண்டியது சூயஸ் நிறுவனத்தின் பொறுப்பு. இதான் நிலைமை. இது மட்டுமல்ல, தண்ணி வர்றதுக்கும் காசு, தண்ணி வெளியே போறதுக்கும் காசு, கழிவு நீர் வெளியேறுவதற்கும் வரி, தண்ணீரை பயன்படுத்துகின்ற அனைத்திற்கும் வரி. அதாங்க சூயஸ் கால்வாய், சூயஸினுடைய நிறுவனத்தின் மூலமாக இந்திய அரசு நம் மீது கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம். ஆக கோயம்புத்தூரினுடைய அடிப்படை ஆதாரத்தை அசைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த சௌக்கிதார் இருக்கார, நல்ல பேர் வைப்பாரு, அந்த பேர் ஒருத்தருக்கு விளங்காது, அவருக்கு மட்டும்தான் தெரியும், இந்தி மொழியில தான் வைப்பார். அந்த திட்டத்துக்கு கீழே உள்ள போய் பார்த்தீங்கன்னா அவ்வளவு விஷம், அவ்வளவு விஷம். அப்படியாக இவர் என்ன பண்ணாரு, ஸ்மார்ட் சிட்டி கொண்டு வர்றாரு, 10,000 கோடி ரூபாய் ஒதுக்குறாரு. ஸ்மார்ட் சிட்டினா வேற ஒண்ணும் இல்லை, இங்க இருக்கக்கூடிய காந்திபுர பஸ் ஸ்டாண்டை இடிச்சு விட்டு பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டி பஸ் உள்ள வர்றது வெளியே போறது எல்லாத்துக்கும் வசதி ஏற்படுத்தி கொடுத்துட்டு இங்க பட்டாணி சுண்டல் விற்கிற, பூ விற்கிற, அங்க டீ கடை போட்டுருக்கிற எல்லாம் வெளியே அனுப்பி விட்டுட்டு கார்பரேட் கம்பெனி இடத்த கொடுத்துட்டு ஒட்டு மொத்தமா கான்ட்ராக்ட் பிசினஸ் பண்ண போறாங்க. அதுதான் ஸ்மார்ட் சிட்டி. இங்கே நாம் பயன்படுத்தி கொடுத்த தண்ணிக்கு தனியார் மயம். இப்ப நாங்க சொல்றதை எப்படி நம்புறது நீங்க கேட்கலாம். கர்நாடகத்தெல்லாம் முதல் முதல்ல தண்ணீரை தனியார் மயப்படுத்தினாங்க. அங்க பெல்காம்ல, தார்வாட்ல, ஹூப்ளில, மைசூர்ல தண்ணீர் தனியார் மயம். நான் சொல்றதை விளையாட்டுத்தரமா நீங்க எடுத்துட்டு போயிடலாம், ஆனால் இதெல்லாம் ஆதாரபூர்வமா இருக்கு. இங்க இருந்து நீங்க கர்நாடகா போய் அங்க இருக்க மக்கள்கிட்ட பேசுனீங்கன்னா உண்மை தெரியும்.
வெறும் ரெண்டு அறை மட்டும் வைத்திருக்கக்கூடிய வீட்டுக்கு ஒரு மாசத்துக்கு 500 ரூபாய்ல 600 ரூபாய் பில்லு. அதுவே 4 அறைகள் இருந்ததுனால் வருஷத்துக்கு 50,000 ரூபாய் பில்லு. எதுக்கு? தண்ணிக்கு மட்டும் 50,000 ரூபாய் 55,000 ரூபாய் வருஷத்துக்கு மட்டும் கட்டணும். ஒரு மாசத்துக்கு 4,000 ரூபாய் தண்ணிக்கு பில்லு கட்டினாங்க. யாரு? கர்நாடக மக்கள். இதான் உண்மை, வேற எங்கேயோ நடக்கல. நான் பொலிவியா கேஸ பத்தி பேசல, தென்னாப்பிரிக்கா பத்தி சொல்லல. அங்க நடந்துச்சு, 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து சமீப காலம் வரைக்கும் நடந்தது. அந்த மக்கள் அடிச்சு விரட்டலாம், அதை இதே சூரியஸ்தனோட அடிச்சு விரட்டலாம். அதே விஷயம் கர்நாடகா நடந்து கொண்டிருக்கிறது. 13 முனிசிபாலிட்டியை கொண்டு போய் தண்ணி தனியார் மீது கொடுத்துட்டாங்க. மைசூர்ல டாடா கம்பெனிக்கு தனியார் கொடுத்தாங்க. 5 ஆண்டுகளுக்கு பிறகு மைசூர் மக்கள் போராடி டாடா நிறுவனத்தை வெளியேற்றாங்க. அங்க தண்ணீரை தனியாருக்கு விற்கணுங்கிறதுக்காகத்தான் காவிரியில தண்ணி விட மாட்டேங்கிறான். அந்த காவிரி உரிமையை கேட்டு நம்ம போராடின காரணத்தினால்தான் பெங்களூர் தெருக்கல்ல தமிழனை அறாய் நிர்வாணப்படுத்தி அடிச்சு அவமானப்படுத்துறானே, அவ யாரு? பிஜேபி காரன். அவ யாரு? ஆர்எஸ்எஸ் காரன். அவ யாரு? இந்துத்துவவாதி. அவன் தான் செஞ்சாத, அவனுக்கு தெரியும். ஏன்னா இந்த தொழில அவ சம்பாதிக்க போறான், வேற யாரும் கிடையாது. கார்பரேட் கம்பெனி, பிரெஞ்சு கம்பெனி வருதா, பிரெஞ்சு கம்பெனி மட்டும் சம்பாதிக்க போறது இல்ல. அந்த பிரெஞ்சு கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்த இதே மோடி சம்பாதிக்க போறார். அதான் ரஃபேல நடந்தது, அதுவும் பிரெஞ்சு கம்பெனி தான். ஆக கோயம்புத்தூரினுடைய மக்களினுடைய நீர் ஆதாரம் என்பது தனியார் கம்பெனி கொடுத்துட்டாங்க. இது ஒரு பக்கம் நடக்குது. அல்லது நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்தோம்னா லட்சுமி மில்ல வேலை கிடைக்கும், ரங்க விலாஸ் மில்ல வேலை கிடைக்கும் சொல்லுவாங்க. இதெல்லாம் கலெக்டர் வேலைக்கு சமமானது அந்த காலத்தில். இப்படிப்பட்ட ஒரு உழைப்பாளர் இருக்கக்கூடிய இந்த நகரத்தில் இன்னைக்கு கிட்டத்தட்ட 50,000-60,000 தொழிற்கூடங்கள் மூடப்பட்டுருச்சு. எதுக்கு? ஜிஎஸ்டிக்காக மட்டும். அந்த ஜிஎஸ்டினால இந்தியாவிலே பல தொழிற்கூடங்கள் முடக்கப்பட்டாலும் முதன்மையாக பாதிக்கப்பட்ட தமிழ்நாடு. ஏன் தமிழ்நாடு கொந்தளிக்கணும்? ஏன் பாஜகவை தமிழ்நாடு விரட்டி அடிக்கணும்னால், இந்தியாவிலேயே தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலே அதிகமான நகரங்களை கொண்ட நாடு தமிழ்நாடு. இதான் தமிழ்நாட்டின் நிலைமை. தமிழ்நாடு என்பது வளர்ந்த பொருளாதாரம் கொண்டதுங்க. தமிழ்நாட்டுக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் ஒப்புமை பண்ணணும்னா, ஒப்பிடணும்னா என்ன சொல்லணும்னா, ஜெர்மனிக்கும் சோமாலியாவுக்கும் உள்ள ஒப்புமை தான், வேற ஒண்ணுமே கிடையாது. தமிழ்நாடு ஜெர்மனியை போல இருக்கிறது, உத்தரப்பிரதேசம் சோமாலியாவை போல இருக்குது. அங்கிருந்து ஒருத்தவங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை வளர்த்த போறேன்னு சொன்னா நம்புவோமா? சொல்லுங்க, உத்தரப்பிரதேசத்திலிருந்து மத்திய பிரதேசத்திலிருந்து வந்து தமிழ்நாட்டை நான் வளர்த்த போறேன்னு சொன்னா நம்புவோமா? முட்டாள்தான் நம்புவான், முட்டாள்தான் நம்புவான். ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படை கருவி காரணிகள் வேணும்ல. மேடை ஏறி இந்தியில உறக்க பேசினா பொருளாதாரம் வளர்ந்துடா தம்பி. பொருளாதாரம் வளர்றதுக்கு அறிவு வேணும். அதுக்கு ராமாயணம் படிச்சா வராது, சயின்ஸ் படிக்கணும், பொருளாதாரம் படிக்கணும். வெல்த் ஆஃப் நேஷன்ல ரெண்டு அட்டையெல்லாம் திருப்பி பார்த்துருக்கணும் நீ. அதெல்லாம் எங்க முடியும்? நாங்க 5,000-6,000 வருஷத்துக்கு முன்னாடி 50,000 வருஷத்துக்கு முன்னாடி புஷ்பக விமானத்தை கண்டுபிடிச்சோம், பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணோம்னு சொல்லிட்டு இருக்கானு. ஏன் செய்ய இப்ப வந்து ஒரு ஆஸ்பத்திரியை போட்டு இங்க இருக்கக்கூடிய கேஎம்சிஹெச் குப்புசாண்ட் ஆஸ்பத்திரியில மூடிடுவோம். நீ இந்த பசு ரட்சகர் சொல்லக்கூடிய கும்பல் அனுப்பு, அவங்க இங்க வந்து ஆபரேஷன் பண்ணிட்டு நாங்க என்ன பண்ணணும் பார்ப்போம். எதுக்கு நாங்க ஆஸ்பத்திரி வைக்கணும்? நாங்க எதுக்கு எம்பிபிஎஸ் படிக்கணும்? உங்களால அனுப்பிடு. அவன் வந்து முட்டாள்கிட்ட பேசிட்டு இருக்கிறான், வட இந்தியாவில் முட்டாள்கிட்ட பேசிட்டு இருக்கிறான். அதே அரசியல் நமக்கு எப்படி ஒப்புமையாகும்? அவன் வந்து மாட்டு மூத்திரத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும் பொழுது கரூர்ல நம்ம மாணவர்கள் சாட்டலை செஞ்சு விட்டுட்டு இருக்கிறான். ரெண்டு எங்க இருக்குது? ரெண்டு எங்க இருக்குது? அவன் சேட்டலைட் போற இடத்துல கிருஷ்ணா இருக்கானா ராமா இருக்கானா பார்த்துட்டு இருக்கான். எங்க மேல சேட்டலைட்டை விட்டான்டா அவன். தமிழ்நாடு வளர்ச்சி வேறங்க. முட்டாள்கள் மட்டும்தான் பாஜகவில் உறுப்பினராக இருக்க முடியும், வேற யாரால இருக்க முடியும்? வேற யாரும் இருக்க முடியாது. மாட்டுக்கு எவ்வளவு மூளையோ அந்த மூளை இருந்த போதும் பாஜக உறுப்பினராக இருக்கலாம். அறிவு இருந்தா போதும் பாஜக இருக்கலாம்.
ஆனா எடுத்து பேசுற அளவுக்கு தெம்பு இருந்தாதான் மத்ததெல்லாம் இருக்க முடியும். இதுல இதே உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம்ல இருந்து வந்து எச் ராஜான ஒரு கூட்டம் தமிழ்நாட்டுல வந்து வன்முறை பத்தி பேசிட்டு இருக்குது. நாங்கள் அமைதியாக இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் சாத்வீகவாதிகள் நினைச்சிடாத தம்பி. எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கிறது, எல்லோருக்கும் ஒரு நேரம் இருக்கிறது. நாங்கள் வன்முறையை நம்புவர்கள் அல்ல, அறிவை நம்புறோம். அறிவு வரலங்கிறதால வன்முறை வருது. பெரியாரின் கருத்தை எதிர்கொள்ள முடியல, அதனால பெரியார் சிலையை உடைக்கிற. வேற அண்ணா மண்ணை முடிச்சது அவ்வளவுதான் முடியும். உன்னால கோயிலை உடைக்க முடியும், சிலையை உடைக்க முடியும், இங்கிருக்கிற பெண்களை பாலியல் வன்புணர்வை செய்ய முடியும், கலவரம் பண்ண முடியும், வன்முறை செய்ய முடியும், ரவுடித்தனம் பண்ண முடியும், காளித்தனம் பண்ண முடியும். தவிர வேற என்ன செஞ்சிருக்க? நீ வேற என்ன செஞ்சிருக்க? ஏதாவது பட்டியல் இருக்குதா? ஏதாவது ஒரு சயின்டிஸ்ட் இந்தியாவில் ஒரு சயின்டிஸ்ட் பிஜேபி உறுப்பினரா இருக்காரா சொல்லுங்க பாப்போம். ஒருத்தரும் கிடையாது, இருக்க முடியாது. இல்ல சயின்ஸுக்கு நேர் எதிரானவங்க, அவங்க சயின்ஸுக்கு நேர் எதிரானவங்க. நான் அந்த கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் டெக்னாலஜி சிஐடியில் படிச்சுட்டு இருந்தப்ப இந்த ஹரே கிருஷ்ணா கும்பல் வந்து எங்கள் பள்ளி கல்லூரியில் வந்து கிளாஸ் எடுக்க வந்துச்சு. அந்த மரத்துக்கும் பழத்துக்குமான உறவு அருந்து விட்ட காரணத்தினால் அந்த பழம் கீழே விழுதுன்னு சொன்னார். என் கூட படித்தவங்கள பாதி பேர் அந்த பார்ட்டிங்க தான், அதனால கைதட்டினாங்க. எனக்கு ஒரு டவுட்டு, சரிங்க சாமியாரே, எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, சரி பணத்துக்கும் அந்த மரத்துக்குமான உறவு அருந்ததுனால விழுதுன்னு சொல்றீங்க, ஆனா சாமி மேலதான் இருக்காரு, பழம் ஏன் மேல போக மாட்டேங்குதுன்னு கேட்டேன். ஏன் கீழே வரணும்? கீழே மனுஷன் தானே இருக்கிறான், அந்த பழம் மேலதானே போகணும், அது ஏன் கீழே வருதுன்னு கேட்டா அப்பவே ஆன்டி இந்தியன்னு சொல்லிட்டானுங்க. இவங்களுடைய அறிவை வச்சுக்கிட்டு இது கூட சேர்ந்து நம்ம எப்படி வேலை செய்ய முடியும், எப்படி வேலை செய்ய முடியும், எப்படி இவ்வளவு ஆட்சியாளராக மாற்ற முடியும்? கோயம்புத்தூர்ல பாஜக ஜெயிச்சதுனால் கோயம்புத்தூர்ல தொழில்நுட்பம் தோக்குதுன்னு அர்த்தம், அறிவியல் தோக்குதுன்ற அர்த்தம், பகுத்தறிவு நம் மக்கள் இடத்துல கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற வேலை நமக்கு இருக்குன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த கும்பல் தான் கோவை நகரத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினராக வந்தா இவங்க என்ன போய் பேசுவாங்க? இதைத்தான் பேசுவாங்க, இதைத்தான் பேசுவாங்க. இன்னைக்கு இவ்வளவு வெக்கையா இருக்குது கோயம்புத்தூர்ல, இவ்வளவு வெக்க நான் பார்த்தது இல்லை, நான் உணர்ந்தது இல்லை. இந்த வெக்கைக்கான காரணம் என்ன? இந்த இஷா யோகா மையில இந்த யோகி மாதிரியான ஆட்கள் மரத்தை விட்டுனதுதான், அதான் நடந்திருக்கீங்க. இந்த கூட்டத்தை நீங்க விட்டீங்கன்னா இந்த கில்லட் பேட வச்சு சேவ் பண்ற மாதிரி ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சிங்களையும் சேவ் பண்ணி சிலையை வச்சிருவாங்க. இவர்களை விரட்ட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. கோவை நகரம் மீட்டெடுக்கப்படலாம், கோயம்புத்தூர்ல பாஜக தோற்றுச்சுனால் மட்டுமே இந்துத்துவ அமைப்புகள் அழிந்து விட்டது என்ற அர்த்தம் அல்ல. நமக்கு வேலை நிறைய இருக்குது, நிறைய அடிமையை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க, நிறைய அடிமையை உருவாக்கி வச்சிருக்கிறான். அவர்களை எல்லாம் அங்கிருந்து மீட்டெடுக்கணும். அதற்காகத்தான் மே 14 இயக்கம் கூட்டம் நடத்துவதற்காக 2 ஆண்டுகளாக போராடி வந்து நிற்குது. அவங்க உங்ககிட்ட வைக்கக்கூடிய வேண்டுகோள் ஒண்ணுதான், நீங்கள் எங்கள் அமைப்பில் இணையணும். இந்த செய்திகளை கோயம்புத்தூரில் கூடிய அனைத்து இளைஞர்களிடத்தில் மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய பெரும் பணியை நீங்க செய்யணும். இயக்கமாக வேண்டும் என்று நாங்கள் அதனால்தான் அறைகள் எடுக்கிறோம். நாங்க ஏதோ கூட்டம் போட்டு நாளை களைஞ்சு போயிருவோம், ஆனால் இந்த பணியை இந்த ஊர்ல கூட அத்தனை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கிறது. கோவை நகரம் இந்துத்துவாவின் கையில் இருக்கிறது என்பது அவமானம் நமக்கு, நமக்கு அவமானம். அதை மீட்டெடுக்க வேண்டும், அந்த பொறுப்பு நம்முடைய பொறுப்பு. நீங்க செய்யறதுக்கு ஒரு வேலை இருக்குங்க, நாளிலிருந்து இன்னைக்கு நைட்ல இருந்து ஒரு வேலை இருக்கு. இங்க பாஜக பெரும் தோல்வி அடைவதற்குரிய பொறுப்பை நீங்க எடுத்துக்கணும். பாஜக மிகப்பெரிய அளவிற்கு பண பலத்தை இறங்கி இருக்குது, அதுக்கு பின்னாடி அடிமை அதிமுக இருக்குது. எஸ்பி வேலுமணி இருக்கிறார், இங்க இருக்கக்கூடிய அத்தனை கான்ட்ராக்ட் அத்தனை வேலையும் இங்க ரோடு போடுறதுல இருந்து கழிப்பறை கட்டத்துல இருந்து அத்தனை கான்ட்ராக்ட் அவருக்கு தான் வரணும். இப்படிப்பட்ட ஊழல் நபர் இன்னைக்கு பாஜகவை வெற்றி அடைய வைக்க வேண்டும் என்று விறுவிறுப்பா வேலை பார்க்கிறார். இந்த பாசிச நபர்களை வீழ்த்த வேண்டிய பொறுப்பு நமக்கு, அந்த பொறுப்பை நீ கையில் எடுத்துக்கோ. நாளையிலிருந்து உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் இவங்கிட்ட உட்காந்து பேசுங்க, இவங்கிட்ட உட்காந்து பேசுங்க.
யாருக்காவது பாஜக ஓட்டு அளிக்கணும் எண்ணம் இருந்ததுனால் அவரிடம் விளக்கி சொல்லுங்க. இவங்க வந்தாங்கன்னா நாடு நாசமா போயிருது மட்டுமல்ல, கோவை குட்டிச்சவரா போயிரு, கோயம்புத்தூர் குட்டிச்சவரா போயிரு. சொல்றோம் நாங்க வரலாறாக பேசுறோம், வரச்சொல் சி பி ராதாகிருஷ்ணன் பேசி பார்ப்போம். ஒரு மேடையில் உட்கார்ந்து தயாராடி எங்கள் சகோதரர்கள் எங்கள் சகோதரர்களை எங்களுக்கு எதிராக திருப்பினால் எதிர்த்து நிற்போம், துணிந்து நிற்போம், விடமாட்டோம். வன்முறை நமக்கு தேவையில்லை. நாங்கள் வளர்ச்சி பெற்ற இனம், தொழில்நுட்பத்தில் கல்வியில் அறிவியலில் வளர்ச்சி பெற்ற இனம் தமிழ் இனம். பாஜக இருக்கணும்னா உத்தரப்பிரதேசத்துக்கு போங்க, தமிழ்நாட்டில் உங்களுக்கு இடம் இல்லை என்பதை தமிழர்கள் சொல்ல வேண்டும், தமிழர்கள் சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டில் நான் கேட்கிறேங்க, இந்த இங்கே இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பெரிய பணக்காரர்கள் பிஸ்னஸ் மேன்லாம் வந்து மோடி வந்து வளர்ச்சி அடையும், எங்கள் தொழிலெலாம் நல்லா வளருங்க. நாங்கள் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறோம், தமிழ்நாட்டுக்குள்ள 5,000-10,000 கோடி ரூபாய்க்கு முதலீட்டில் ஏதேனும் ஒரு தமிழனுக்கு தொழில் தொடங்க வாய்ப்பு கொடுத்துருக்கானவன் சொல்லு. ஏதோ பல்லு இழுச்சுன்னு கேட்குறீங்க, நாங்கள் மோடிக்கு ஓட்டு போடுவோம். நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லுங்க. இங்கே அதானிக்காரன் வந்து 8,000 கோடி ரூபாய்க்கு சோலார் ப்ராஜெக்ட் போடுறான், 10,000 கோடி ரூபாய்க்கு துறைமுகம் கட்டுறான், 10-15,000 கோடி ரூபாய்க்கு அனல் மின் நிலையம் வைக்கிறான். இவ்வளவு ஏன் ரஃபேல் விமானத்தை தயாரிப்பதற்கு அம்பானிக்கு வாய்ப்பு தர்றான் 60,000 கோடி ரூபாய் முதலீட்டில். அந்த அனில் அம்பானி இதுவரைக்கும் பேப்பர்ல கூட ராக்கெட் பண்ணது கிடையாது. ஏன் கொங்கு மண்டலத்தில் பாஜகவை ஆதரிக்கக்கூடிய இந்த பெரும் முதலாளி கேள்வி கேட்கிறோம், ஏன் உனக்கு பண்ண தெரியாதா? தொழில்நுட்பத்தை பிரெஞ்சுக்கார தரப்போறான், முதலீட்ட இந்தியாவில் பேங்க் தரப்போது, ஆர்டரை மோடி தரப்போறாரு, நீ செய்ய என்ன பெரிய அறிவு அதுக்கு? அம்பானி என்ன, நீங்க ஆக்ஸ்போர்ட்ல சயின்ஸ் படிச்சு வந்த சயின்டிஸ்டா சொல்லு, அங்க படிச்சு வந்த டெக்னீஷியனா? ஒரு விளக்கணே கிடையாது, ஒரு விளக்கணே கிடையாது. இங்க பண்ண சாதாரண ஒரு வணிகம், ஒரு ட்ரேடர், அவரு எதையும் உற்பத்தி செய்யாத ட்ரேடர், ஒரு வணிக பிரமுகர், அவரு ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சு தரக்கூடிய திறமை படைத்தவர் அல்ல. நீங்க லட்சுமி மிஷின் ஒர்க்லயாவது ஒரு நட்டு போல்டு பண்றீங்க, அப்படி நட்டோ போல்ட்டோ ஒரு கியரோ கூட பண்ணாத ஒருத்தருக்கு ரஃபேல் என்கிற விமானத்தை தயாரிப்பதற்கு ஆர்டர் வருதுன்னா கொங்கு மண்டலத்தில் பிஜேபி தூக்கி பிடிக்கக்கூடிய இந்த முதலாளி கேட்கிறோம், உனக்கு அறிவு இல்ல, வெக்கமா இல்ல, உனக்கு வெக்கமா இல்ல? என்ன நாங்க இங்க தொழில்நுட்பத்தில் பெருசா வளரணும் விளம்பரம் தர்றீங்க, நீ கேட்கணும் இல்ல? தமிழ்நாட்டுக்குள்ள நீ இந்தியாவில் வாய்ப்பு தரணும் கேட்கல, தமிழ்நாட்டுக்குள் துவங்கப்படுகின்ற தொழில் எங்களுக்கே வாய்ப்புகள் இந்த தமிழ்நாடு கேட்டானா? ஒருத்தனை கேட்கல. அப்ப என்ன வளர்ச்சி? நீ யாருக்கு வளர்ச்சி பத்தி பேசுற? சேட்டுகளுக்கு வளர்ச்சி பத்தி பேசுற. தமிழன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவன் சேட்டலைட் பண்ணி விடுறான், சேட்டலைட் பண்ணி வர குஜராத்தில் ஒருத்தனை காமிக்க பார்ப்போம், உத்தரப்பிரதேச ஒருத்தனை காமி பார்ப்போம், மத்திய பிரதேசம் ஒருத்தரை பார்ப்போம், அத்தனை பயிர் மாட்டு மூத்திரத்தை பிடிக்க போயிருக்காங்க. எங்க ஆள் சேட்டலைட் விடுறப்ப உங்களால் உங்களால் மாட்டு மூத்திரத்தை பிடிச்சிட்டு இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் எப்படி பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைய வைக்கும், எப்படி வைக்கும்? இங்க இத்தனை தொழில்நுட்ப கல்லூரி உருவாக்குனாங்க, அதுக்கப்புறம் கொங்கு மண்டலத்தில் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கான மேலாண்மைக்கான கல்லூரிகள் துவக்கப்பட்டது. எதுக்கு? பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஆள் வேணும், அதுக்கு உருவாக்குனீங்க. இவ்வளவு வளர்ச்சியை கொண்டு வந்தீங்கல்ல, இப்ப சரியான ஆட்களை கட்சியை தேர்ந்தெடுக்கணும்ல, அந்த அறிவு ஏன் இல்லை? நீ ஒழுங்கா படிக்கல, வரலாறு படிக்கல, நீ டெக்னாலஜி படிச்ச, சயின்ஸ் படிச்ச, மேனேஜ்மெண்ட் படிச்ச, ஹிஸ்டரி படிக்கல, அது தெரிஞ்சாதானே நீ யாருன்னு தெரியும். இப்படிப்பட்ட இடத்துல தான் நீங்க சி பி ராதாகிருஷ்ணன் போன்றவங்க எல்லாம் ஜெயிச்சா கோயம்புத்தூர் முழுக்க மாடுதான் மேயும், வேற ஒண்ணு மேய. லட்சுமியில் வச்சிருந்தவங்க எல்லாம் மாட்டு மூத்திரத்தை எடுத்துட்டு அதை ஆராய்ச்சி பண்ணி உட்காந்துருக்க வேண்டியதான். குங்குமண்டல் ஒரு காலத்தில் மேய்ச்சல் எல்லாம் இருந்ததுங்கிறதுக்கா இப்பெல்லாம் மாடு மேய்க்க முடியாது. இன்னைக்கு சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு செலவு வைக்கிறிய சுபாஷ் சந்திர போஸ் வச்சிருவியாணி வைக்க மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. ஏன் இந்திய தேசிய ராணுவத்தினுடைய வீரர்களுக்கு தமிழர்களுக்கு எங்கேயாவது ஒரு நினைவு தூணாத நட்டு வச்சியாணி? சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களே சொல்லுங்கய்யா, நீங்க தான் தேசபக்தர்களாச்சு, நாங்கள் தான் ஆன்டி இந்தியனாச்சு, நாங்க கேள்வி வைக்கிறோம். எம் தமிழ் இளைஞர்கள் போராடினாங்க, எம் தமிழ் பெண்கள் போராட்டம் நடத்தினாங்க, யுத்தத்தில் நின்றார்கள், அவர்களுக்காக வீழ்த்தப்பட்டவர்களுக்காக ஒரு கம்பத்தை நட்டு வச்சீங்களா?
உடனே கேட்டா சொல்லுவாங்க காங்கிரஸ்காரன் கிட்ட சொல்ல கேட்டியாரு. காங்கிரஸ்கார ஒரு கட்சி நாங்க என்னைக்கா சொல்லியிருக்கோம், 1965 காங்கிரஸ் அழிக்கப்பட்டது, மிச்சம் மீறி இன்னும் அழிச்சு முடிச்சிடும் கொஞ்ச நாள்ல. இதே நிலைதான் பாரதிய ஜனதா கட்சி. தேசிய கட்சிகளுக்கு தமிழ் மண்ணில இடம் இல்லை, இடம் கிடையாது. இந்த இடத்துல இருக்க கோடியம்மன் கோயிலுக்கும் இஸ்லாமியல் எனக்கா பிரச்சனை வந்திருக்குதா, வந்தது இல்லை. நீ என்னைக்கு விநாயகத்தை தூக்கிட்டு ஒரே அன்னைக்குதான் பிரச்சனை வருது, எங்களுக்கு பிரச்சனை வந்தது இல்லை. நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம், நாங்கள் ஒற்றுமையாக இருக்கின்றோம், நாங்கள் நேசத்தோடு இருக்கின்றோம், நாங்கள் சகோதரர்களாக பழகின்றோம். நீ தான் வன்முறையை கொண்டு வர்ற. அங்க இந்துத்துவ அமைப்பில் இருக்கக்கூடிய நமது சகோதரர்கள் தான் அவங்க, சூத்திரர்கள் தான் நம்மள மாதிரி சூத்திரர்கள் தான் அவங்க. அவர்களையும் மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இந்துத்துவ அமைப்புகளை வீழ்த்துகின்ற பொறுப்பை சூளுரை ஏற்றி அம்பேத்கருடைய பிறந்த நாளினுடைய முன்னிலே இந்த சூளுரை ஏற்று தமிழர்களுடைய விடுதலையை, தமிழினத்தின் விடுதலையை, எதிலிருந்து விடுதலை, மதவெறியிலிருந்து சாதி வெறியிலிருந்து விடுதலையை பெறுகின்ற ஒரு உறுதிமொழியை ஏற்று நாம் இந்த இடத்திலிருந்து களைவோம். மீண்டும் சந்திப்போம், இந்த தேர்தல் முடிந்த பிறகும் சந்திப்போம். இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெறும், மேற்பதற்கு உங்களிடத்திலே தொடர்ந்து பிரச்சாரத்தை மேற்கொள்ளும், அதிலே நீங்கள் இணைய வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்களிடத்தை முன்வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.